இப்ப நான் உங்களுக்கு கொடுக்க போறது ராசவாணி என்ற ஒரு அற்புதமான ஒரு தொகுப்பு. 2007-08 நினைக்கிறேன், அந்த மாதிரி காலகட்டங்களில் சங்கரா டிவி, அந்த டிவியில் எப்போதும் ஒரு ஈவினிங் 7, சரியா எனக்கு நேரம் தெரியல, அந்த மாதிரி சமயத்தில் இந்த தாசவாணி அப்படின்ற ஒரு இது சொற்பொழிவு நடத்துவாங்க. அது கன்னட பக்தி பக்தி இலக்கியம். அந்த பக்தி இலக்கியத்தில் இருந்து வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை வந்து அந்த கன்னடத்தில் சொல்லுவாங்க, அதை தமிழில் வந்துட்டு டப்பிங் பண்ணி ஒளிபரப்புவாங்க. இந்த பக்தி இலக்கிய அந்த பக்திய ஆச்சாரியர்களுடைய பாடல்கள், தத்துவ பாடல்களை வந்து கன்னடத்தில் சொல்லுவாங்க, கன்னடத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு அது என்னன்னா தமிழில் வந்து டப்பிங் பண்ணி சொல்கிறாங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ இருந்த ரொம்ப இருந்த ஃபெசிலிட்டியை வச்சு, இருந்த மொபைலை வச்சு, ஒவ்வொருத்தரையும் நான் அந்த மொபைலை கொண்டு போய் டிவி பக்கத்தில் வச்சு அதை நான் அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்துச்சுன்னா அந்த ரெக்கார்டிங்கை பாஸ் பண்ணுவேன், அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்ச உடனே திரும்பியும் ரெக்கார்ட் பண்ணுவேன். இப்படி ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் அது ஒரு விருப்பத்தில் செஞ்சது, சேகரித்த தொகுப்பு அது. அது இப்போது எல்லாருக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதோடைய இதில் எது ஒன்று, எது ஆரம்பம், எது முடிவுன்னா எனக்கு தெரியல. நான் இருக்கிறத உங்களுக்கு வரிசையாக நான் ஷேர் பண்ணுறேன், கேட்டு மகிழ்வுங்க. நன்றி. நீங்க மறந்து போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லாங் ரிலேஷன் சொல்லுவாங்க. எப்போ நாம நல்லா இருக்கும் பொழுது ஏதோ ஒரு துரதிருஷ்டத்தினால நமக்கு கொஞ்சம் கஷ்டம் வந்தது அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. கஷ்ட காலத்துல இருப்போம், நீங்க அவங்களை தேடி போனாலும் அவங்களுக்கு உங்களை அடையாளம் தெரியாது. அப்படியா? எனக்கு கூட ஞாபகம் இல்லை. எதுக்குன்னா உங்க டைம் சரியில்லை. இப்போ எப்பவுமே இப்படித்தான், அதுதான் சொல்லுவாங்க, இட் இஸ் பெட்டர் டு ப்ரிஃபர் எ குட் ஃப்ரெண்ட் ரதர் தென் எ பேட் ரிலேட்டிவ் அப்படின்னு. ஸ்நேகிதர்களை நம்புறது எப்பவுமே பெட்டர் சொந்தங்களை நம்புறதை விட அப்படின்னு. சொந்தங்கள் ரொம்ப தொந்தரவு, ரொம்ப கஷ்டம் சில பேர். அதுதான் நம்ம டிவிஜி சொல்றாரு, எப்படி இருக்காங்க சொந்தம் அப்படிங்கறத பத்தி. அரிமித்ர சத்திபுத்ர பந்து பழகவதெல்லாம் கர்மத அவதாரங்களோ உணலதைய சிகுரோ புரிய நாகிசி நின்ன காப்பிடுவ சம்சார உரிமாறி ஆதித்தம் அங்கு திம்மா. ஆளையே மாத்தி விட்டுருவாது. எதுக்குன்னா எப்பொழுது சொந்தம் பந்தம் மனைவி மக்கள் சுற்றம் சூழல் இவங்க எல்லாம் நம்ம கூடவே இருக்காங்க இல்லையா, கர்மத்தின் அவதாரங்கள். நம்ம என்னென்ன கர்மங்களை பண்ணிட்டு வந்திருப்போம், அந்த கர்மத்தை தீக்க வந்த அவதாரங்கள். வினை பயனின் தளிர், நம்ம வினைகள் இருக்கு இல்லையா, அந்த வினைகள் வளர்ந்துகிட்டே இருக்கு, அது ஒரு தளிர். அது வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தது, ஓஹோ இன்னொரு தளிர் விட்டது. வினை பயனின் தளிரோ ஆட்டினை போல உன்னை கட்டி போடும் சம்சாரம். இந்த சம்சாரம் இருக்கு இல்லையா, உன்னை ஆடை போல கட்டி வச்சிரும். உரிமாறி ஆதித்தோ மங்குத்திம்மா. அதுதான் சொல்றாங்க, உங்களுக்கு நல்ல காலம் இருக்கும்போது சொந்தங்கள்லாம் உங்கள்கிட்ட அழைச்சிக்கங்க, ஆனா கஷ்டம்னு வரும்போது யார் வீட்டுக்கு நீங்க போயிடாதீங்க, மரியாதை கெட்டு போயிடும். உறவுக்காரங்க நல்லபடியா இருக்கிறது உங்களுடைய அந்தஸ்து நல்லபடியா இருக்கிற வரைக்கும் தான். ஒரு சில சமயம் நல்ல உறவினர்களும் இருப்பாங்க, ஆனா சாதாரண உறவினர்கள் எப்படி இருப்பாங்கிறத தாசர் கவனிச்சுதான் இருக்காரு. புரந்தரதாசர் இதெல்லாம் பார்த்து ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அது என்ன அப்படின்னா, கெட்டு நெண்டர சேருவது பலு கஷ்ட. கஷ்டத்துல இருக்கும்போது உறவினர்கள் தேடி போகக்கூடாது, அந்த மாதிரி கஷ்டம் புட்டேழு ஜென்மக்கே பரபேடா ஹரியே. அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துறாதப்பா ஹரியே, கஷ்டத்துல இருக்கும்போது உறவினர்கள் தேடி போற நிலைமை ஏற்படுத்திடாதே அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறார். எதுக்கு அப்படி என்ன கஷ்ட உறவுகள் தேடி போறதுல அப்படிங்கறத அவ்வளவு அழகா கண் முன்னால் தெரிகிற மாதிரி எழுதியிருக்காரு. நாம எல்லாரும் ஏதோ ஒரு நேரத்தில் வாழ்க்கையில் இதெல்லாம் அனுபவிச்சுதான் இருக்கோம். அதை அவர் நல்லா ஞாபகப்படுத்தி 500 வருஷங்களும் அதை காப்பாத்தி இப்ப நம்ம கிட்ட அதை கொடுத்திருக்காரு. அந்த பாட்டை நம்ம கோட்டை அவர்கள் குரல்ல கேட்போம். கெட்டு நெண்டர சேருவது பலு கஷ்ட. கெட்டு நெண்டர சேருவது பல கஷ்ட, கெட்டு நெண்டர ಬಹಳ ಕಷ್ಟ, ಕೆಟ್ಟು ನೆಂಟರ ಸೇರುವುದು 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 ಬಹಳ ಕಷ್ಟ. ಬಹಳ ಕಷ್ಟ ಜನ್ಮಕ್ಕೆ ಬರಬೇಡ ಹರಿಯೇ.
ಅಲ್ಲವಾ ಕುಡಿಯಲುಬಹುದು ತಿರಿದು ಕೊಳ್ಳಲುಬಹುದು ವಿಷವ ಕುಡಿಯಲು ಇಳಿದು ಕೊಳ್ಳಲುಬಹುದು ವಿಷವ ಕುಡಿಯಲುಬಹುದು ಇರಿದು ಕೊಳ್ಳಲುಬಹುದು ಬಸಿವ ಶೂಲಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಸಾಯಲೂಬಹುದು ಹಸಗೆಟ್ಟು ನೆಂಟರ ಮನೆಯ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಹಸಗೆಟ್ಟು ನೆಂಟರ ಮನೆಯ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಹಸಗೆಟ್ಟು ನೆಂಟರ ಮನೆಯ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಮನೆಯ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಬಾಯಿಗಲ್ಲ ಕಿಸಿಯಲ ಕೊರಳು ಕೊಯ್ಕೊಳ್ಳಬಹುದು ಎಂದು ನೆಂಟರ ಸೇರುವುದು ಬಹಳ ಕಷ್ಟ ಬಾಗಿನ ಅವರ ನಲುಮೆಗಳು ಕುಂದಿಪ್ಪವು ಆತ್ಮೆಗಳನ್ನು ಅವರ ಉಪಕಾರಗಳು ಮಂದಿಗಾಗದಿರು ಬಲಿ ಮಂಕುತಿಮ್ಮ ಎವಳು ಅಡಕಾಣ ವಾರ್ತೆ ಸೊಂದಮು ಸುತ್ರಮಂಗರದಕ್ಕೆ ಇಲ್ಲಿಯಾ ಅದು ಎಪಡಿನಾ ಸೊಂದಮು ಬಂದಮು ಅಂತಕನ ಚಮು ಚಮು ಅಪಡಿನಾ ಸೈನ್ಯಂ ಅಂದಗನ್ನ ಯಮನ್ ಇಂದ ಸೊಂದಮು ಉರವು ಇದೆಲ್ಲ ಇವನೋಡ ಸೈನ್ಯಂ ಮಾರಿ ಅಪ್ಪಿಗಿರ ಬಂದು ಬಳಗವು ಅಂತಕನ ಚಮುವು சத்மச்சமு அது வேற சத்மச்சமு சத்மா அப்படின்னா வேஷம் போட்டுக்கிறது உருவத்தையே மாத்தி வச்சுக்கிறது பாக்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க ஆனா ஆக்சுவலி எம்மனோட சைன்யங்கள் அவங்க சத்மா அப்படின்னா உருவத்தை மாத்திக்கிட்டு இருக்கிறது வேஷத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறது அவங்க எம்மனோட சைன்யத்தை போல இருக்கிறவங்களா அவங்க பாக்கிறதுக்கு சிநேகிதர்கள் மாதிரி இருப்பாங்க ஆனால் அந்த கண்ணின் சைன்யங்கள் எம்மனுடைய சேனைகள் அவங்க பந்து பழகவோ அந்த கண்ண சமவோ சத்மச்சவோ தந்துகத பாகினா அவர ஒலுமைகளோ தந்துக அப்படின்னா மனசுல வந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் தண்டனை தடுமாற்றம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அது என்னப்பா அப்படின்னா
அவங்க அதை பரிசா கொடுத்துருக்காங்களா? அவங்க நமக்காக கொடுக்குறாங்க இல்லையா, பிரியம் காட்டுறாங்க இல்லையா? பொய்யான ஒன்று பந்துக்கள் காட்டக்கூடிய அன்பும் பிரியமும் அப்படிங்கிறது அவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய கஷ்டம் என்னும் காணிக்கைகள். குந்திப்போ ஆத்மகளனும் அவர உபகாரங்களும் நமக்கு உள்ள கூடிய ஆத்மா இருக்கு இல்லையா, குன்றி போயிடுறாது. மற்றவங்கள்ட்ட இருந்து நம்ம பெற்றுக்கிறோம் இல்லையா அந்த உபகாரங்களை எல்லாம். ரொம்ப முக்கியத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது, எப்பவுமே நம்ம கை இப்படி இருக்கணும். இப்படி இருக்கும்போது நம்ம முகத்துல ஒளி இருக்குமா? எந்த நேரத்துல கை இப்படி வருதோ குன்றி போயிடும், ஆத்மா குன்றி போயிடும். அதை பத்தி அவர் சொல்றார், குன்ற வைக்கும் உன் ஆத்மாவை அவர் செய்யும் உபகாரங்கள். அவங்க செய்யக்கூடிய உபகாரங்கள்லாம் இருக்கு இல்லையா, உங்க ஆத்மாவை குன்றி போக வச்சிருமா? மந்தி காகதிரு பலி மங்குத்திம்மா, இப்படிப்பட்டவங்களுக்கு பலியாக வேண்டாம்ப்பா நீ அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதுதான் தாசர் சொல்றாரு, என்னவெல்லாமோ கஷ்டம் வரலாம்ப்பா நமக்கு, அதுக்காக என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன், சொந்தக்காரங்க வீட்டுக்கு மட்டும் வேண்டாம், அப்படி என்னெல்லாம் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. விஷவா கூடிய அனுபவுது விஷவா கூடிய அனுபவுது பசிவ சூலகே மீண்டும் அனகெட்டு நெட்டர மனைய பாகிலே அனகெட்டு நெட்டர மனைய பாகில மனைய பாகிலல்ல இசியலா கொரடு பொய் கொள்ள பகுது அரியே எட்டு நெட்டர தேரு புது கஷ்ட காலத்துல சொந்தக்காரங்க காலில் விழுறது போல கஷ்டம் வேற எதுவுமே கிடையாது. அதை தவிர்க்கிறதுக்கு என்னவெல்லாம் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொன்னா, விஷத்தை கூட அருந்தலாம், உயிரையே விட்டுலாம், விஷத்தை குடிச்சு அவங்கள்ட்ட போக வேண்டாம். விஷ குடியல் பகுது இருந்து கொள்ள பகுது, நான் கத்தியில குத்திட்டு செத்து போறேன் வேணுமா? பசிவ சூலக்க பித்து சாயலும் பகுது, சூலம் இருக்கு, இந்த சூலத் மேல விழுந்து செத்து போயிடுறேன், ரத்தம் போயிட்டு வேணுமா? நான் அப்படி பண்றது கூட தயாரா இருக்கேன். நிலைகெட்டு உறவினர்கள் வீட்டு வாசலுக்கு அங்க போய் நிக்க வேண்டாம். நிலை இல்லாமல் நின்ற நிலை கெட்டு போய் நின்றுகிட்டு இருக்கேன், என் நிலைமை சரியில்லை, நில நெடுமாறி போய் சொந்தக்காரங்க வீட்டு வாசல் போய் நிக்க வேண்டாம். நிக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா உனக்கு? தீனனாக அங்க போய் நம்ம நின்றுட்டு இருப்போம், பாய் ஹல்ல கிசியலும் வெக்கங்கிட்டு போய் அவங்க முன்னால் நம்ம நின்று பல்லு அடிச்சுக்கிட்டு இருப்போம், ஐயோ ஏதாவது கொடுங்களேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன் அப்படின்னு பல்லு அடிச்சுக்கிட்டு நிக்கிறத விட என்ன பண்ணலாமா அவன் தெரியுமா? குரலை கொய்கொள்ள பகுது ஹரியே, நம்ம இழிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அவங்க முன்னாடி போய் ஒரு பிச்சைக்காரனை போல இழுத்து கையை நின்றுட்டு இருக்கோம் இல்லையா, அப்படி இழிக்கிறது அப்படிங்கிறது கழுத்தையே வெட்டிக்கிற மாதிரி அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட நிலைமை உங்களுக்கு ஏற்படலாம், எச்சரிக்கையா இருக்கணும். அதனாலதான் விஷம் குடிச்சாலும் பரவாயில்ல, கத்தியால குத்திட்டாலும் பரவாயில்ல, சூரத்துல விழுந்து செத்தாலும் பரவாயில்ல, சொந்தக்காரங்க வீட்டுக்கு மட்டும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு பிறந்ததா சார், அவரும் இதெல்லாம் அனுபவிச்சாரோ என்னவோ. எதுக்குன்னா எல்லாத்தையும் தானம் பண்ணி நவகோட்டி நாராயணரா இருந்தப்ப நல்லா இருந்தா போல் இருக்கு, எல்லாரும் வந்து போயிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் தானம் கொடுத்த பிறகு இனிமே விட்டு என்ன இருக்கு போறதுக்கு அப்படின்னு ஒருவேளை இப்படி எல்லாம் நடந்திருக்கலாம், அனுபவிச்சு எழுதுன மாதிரிதான் இருக்கு. ரெண்டாவது சரணம் எப்படி இருக்கு? புரியான பலு பகுது தரையா கூகலு பகுது புரியான பலு பகுது தரையா கூகலு பகுது மெரிவா மாறிய கிராச ஆகலு பகுது மெரிவா மாறிய கிராச ஆகலு பகுது சுரிவா தெண்டத மழகே பரிமை ஜொடிர பகுது பாருங்க என்னவெல்லாம் பண்ண தயாரா இருக்கார் தாசர் அப்படின்னு. உரிய நப்பலு பகுது பாருங்க, தீயே தழுவலாம், நெருப்பிலே விழுந்துடலாம் அப்படிங்கிறார். தரைய துமுக்கல் பகுது மேல இருந்து கீழே ஆகாசம் வேணா குளிச்சல கீழே கீழே விழுந்து செத்துடலாம். மெரேவ மாறிக கிராசல் ஆகலு பகுது உக்க ரூபத்துடன் பொழியும் மாறி இருக்கா இல்லையா, மாறி வரும்போது அவளுக்கு உணவாக்கி விடுவோம், அவளுக்கு உணவா தயாரா இருக்கேன் நான், ஆகாரமாகவும் ஆகுவேன். சூரிய கெண்டத மழைக்கு பரிமையல் இருபகுது நெருப்பு மழை, நெருப்பு மழையாக பொழியும் பொழுது வெறும் உடம்புல போய் நின்றுக்கலாம், வாங்க சுட்டு பசிக்கிறாலும் பரவாயில்ல அப்படின்னு நின்றுக்கலாம். பருவ சஸ்திரத முனைகை குறியாக போகுது, ஏதாவது ஒரு அஸ்திரம் நம்ம நோக்கி வரும்பொழுது நெஞ்ச நிமித்து போய் நின்றுக்கலாம், உரிமையான முனை வந்து குத்தட்ட என்ன அப்படின்னு சொல்லிக்கலாம், பலியாகிறதுக்கு தயாரா இருக்கும் நம்ம, அது எல்லாம் தயாரா இருக்கேன். ஆனா தயவு செய்து கெட்டு உறவினர்களை தேடி போவது மட்டும் வேண்டாம், அது எல்லாத்தையும் விட கெட்டது அப்படின்னு சொல்றார். எதுக்கு அப்படிங்கறது சொல்றார், காரணம் எவ்வளவுதான், மனுஷன் செல்வத்தை இழக்கலாம், வீட்டை இழக்கலாம், போக பாக்கியங்களை இழக்கலாம், மனைவி மக்களையும் இழக்கலாம், ஆனா மானத்தை இழக்கிறது இருக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டம்.
அதுக்காக தான் சொல்றார், இன்னொருத்தர் வீட்டுக்கு கையேந்தி போகும்பொழுது உங்க உள்ள முழுவதும் அப்படியே குன்றி போயிடுறா, அப்படியே அப்படி ஆறுது வேண்டாம். தேகத்தின் கஷ்டங்களை எல்லாம், மனதின் காயங்களை எல்லாம், புத்தியின் கஷ்டங்களை எல்லாம் கூட நம்ம பொறுத்துக்க முடியும், அவமானத்தை மட்டும் நம்மளால பொறுத்துக்க முடியாது. அதுக்காக சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் அவமானத்தை தேடிக்காத அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் கடைசியில ஒண்ணு சொல்றாரு, எப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாரோ இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி, குடுகோலா பிடிதும் கூலிய மாடி உணபகுதூர், குடுகோலா பிடிதும் கூலிய மாடி உணபகுதூர், பெரிய ஹோட்டல் முதலாளி ஆனப்புறம் எல்லாரும் வந்தாங்க, என் மனைவி இருந்தா, என் குழந்தைங்க இருந்தாங்க,
என்னுடைய ஒரு மகன் எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான், இன்னொரு பையன் எங்கேயோ ஃபாரின்ல செத்து போயிட்டான், இன்னொரு மகன் இருக்கான் ஏதோ ஒரு தேசத்துல இருக்கான், அவனை நான் பாக்குறது 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 4 வருஷத்துக்கு ஒரு தடவையோ, என் மனைவியே இருந்துட்டா, அவ தன்னுடைய தாலியே வச்சு எனக்கு பணம் கொடுத்தா என்னுடைய முதல் ஹோட்டல வாங்கறதுக்காக, அவ இல்ல இப்போ எனக்கு இப்ப அவ்வளவுதான் சொந்தம், வேடிக்கையான விஷயம் சொல்றேன், அதுக்கப்புறம் எவ்வளவு சொந்தக்காரன் பண்ணாங்க திரும்ப எனக்கு உபராய குடும்பத்துல இப்போ யாருமே பிரயோஜனம் இல்லை, எனக்கு இப்போ கஷ்ட நிலைமையில் இருக்கும்பொழுது வீடு வீடா போய் கேட்டிருக்கேன், வீடு வீடா போய் கேட்டிருக்கேன், கொஞ்சம் பணம் கடனா கொடுங்க நான் ஒரு ஹோட்டல் கட்டலான் இருக்கேன் அப்படின்னு, யாருமே கொடுக்கல. ஏ உன் வேலை என்ன, டேபிள் துடைக்கிற வேலை, நீயாவது ஹோட்டல் வாங்குறதாவது அப்படின்னு அவங்க இப்ப வராங்க, என் ஹோட்டல்ல 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், 10 கோடி கொடுக்குறேன், 100 கோடி வேணா கொடுக்குறேன் அப்படின்னு என்கிட்ட வராங்க, அவங்க யாருமே நான் கிட்ட சேர்க்கறது இல்ல, எதுக்குன்னா நான் கஷ்டத்துல இருக்கும்பொழுது என்னுடைய சொந்தக்காரங்க யாரு சிநேகிதர்கள் யாருன்னு கரெக்டா தெரிஞ்சு போச்சு எனக்கு அப்போ அப்படின்னு தெளிவா சொல்றாரு அந்த மனுஷன். இங்க சொல்றார், குடுகோல பிடித்து கூலிய மாடி உணபகுது, அறிவாள் எடுத்துட்டு போயிட்டு வயல்ல வேலை பண்ணி கூட பழைக்கலாம்ப்பா நாம, கஷ்டமே இல்ல, உடலுக்காகி இன்னொப்பற ஆளாக போகுது, இன்னொரு வேலை பார்க்கலாம், ஜெகதுடைய சிறி புரந்தர வீட்டல நாமவனும் அடிக்கடிக நினை நினைத்து சுக்கியாகும் மகனே, மகனேனாலும் மனமேனாலும் எல்லாம் ஒண்ணுதான், புத்தி சொல்றான் நமக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா அவனை நாமத்தை நினைச்சுக்கோ போறும், உனக்கு அவனை நினைச்சா சந்தோஷமா இருப்ப, சொந்தக்காரர்களை தேடி போகாது அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி டாக்டர் டிவிஜி அற்புதமா ஒன்று சொல்றாரு, க்ஷணவந்தொருளை பூர்த்தி கொல்லுவது யமசூல, கடப்பொழுதிலே உன்னை கொன்றுவிடும் யமசூலம், க்ஷணா அனுக்ஷணவு கொல்லுவெவு மோகம் அமதைகளு, குடிக்கையேனு நின்ன குரலிக பிகிது சிறகால அணு அணுவை கொல்லுவெவு மங்குத்திம்மா, உள்ள அழகா சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, கண ஒன்றரை பூர்த்தி கொல்லுவது யமசூலா, யமசூல ஒரே கஷணத்தை கொல்லணுமா, ஆனா இந்த பந்துக்குடைய மோகம் மம்மதி இருக்கு இல்லையா, கஷணமும் அனுக்ஷணம் கொண்டுகிட்டே இருக்குமா, இந்த சுருக்கு கயத்தை கழுத்துல போட்டு அணு அணுவா நம்மள இழுத்துக்கிட்டே இருக்குமா, அது இழுத்து கொள்ளுவங்களை எச்சரிக்கையா இருக்கணும். அதனாலேதான் நல்ல நேரத்துல சொந்தக்காரங்கள்லாம் வருது, சரி நீங்க கஷ்டப்படும் போது சொந்தக்காரங்க வீட்டு வாசல போய் நிக்காதீங்க அப்படின்னு நம்மளுக்கு புத்திமதி சொல்லிக் கொடுத்த புரந்தரதாசர் நமக்கு என்னைக்குமே வழிகாட்டியா நிற்கிறார், அவருக்கு நம்முடைய நன்றிகளை நாம் என்றென்றும் செலுத்துவோம்.